Hello viewers, welcome to my guest chemistry classes. In this video we will discuss about PGTRB chemistry unit number 1 and questions solved in the previous year's examinations. Here is 2015. Let's move into the question part. The first question: the hybridization of iodine in IF5 is sp3 sp3d sp3d2 and dsp2. ஹைப்ரிசேஷன் கான்செப்ட் எப்படி ஒரு சிம்பிள் மாலிகுல்ஸ்க்கு வந்து ஹைப்ரிசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த மாலிகுல்ஸ்னுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக் திங்ஸ், டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எயிட் ஆர் லெஸ் தேன் எயிட் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா, த டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் டிவைடட் பை 2. இந்த டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து இஸ் கிரேட்டர் தேன் 8. லிமிடேஷன் இருக்குது. ஸோ சிம்பிள் மாலிகுல்ஸ்க்கு இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் போதும். ஸோ கிரேட்டர் தென் 8 அந்த கேஸில் இருந்ததுன்னா நம்ம வந்து 8 டிவைட் பண்ணணும். ஸ்டெப் 3, ப்ராப்பர் டிவிஷனில் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், அதர்வைஸ் யூ ஹாவ் டு டிவைட் த வேல்யூஸ் அப் டு ப்ராப்பர் கோஷியன்ட். தட் இஸ் நோ ரிமைண்டர். ரிமைண்டர் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டே போனதை டிவைட் பண்ணிட்டே போகணும். அந்த கேஸில் கோஷியன்ட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கோஷியன்ட் வந்து 2 அப்படின்றதுனா அது வந்து என்னது எஸ்பி ஹைப்ரிசேஷன். கோஷியன்ட் வந்து 3 இருந்ததுன்னா sp2. கோஷியன்ட் 4 இருந்ததுன்னா sp3. கோஷியன்ட் 5 இருந்ததுன்னா sp3d. கோஷியன்ட் 6 இருந்ததுன்னா sp3d2. கோஷியன்ட் 7 இருந்ததுன்னா sp3d3. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் பாயிண்ட் இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்க்குறோம். கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்குறது வந்து IF5 ஸ்பேசிஸ். ஸோ IF5ல வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இது ஒரு ஹேலஜன், ஸோ 7 ப்ளஸ் இதில் ஒரு 5 ஃப்ளோரின், ஸோ 5 ஹேலஜன்ஸ். டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடியது வந்து 35 ப்ளஸ் 7, 42 எலக்ட்ரான்ஸ். ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும், இந்த 42 எலக்ட்ரான்ஸை டிவைட் பை 8. ஸோ 8 விட அதிகமாக இருந்ததுன்னா 8 டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைக்கூடியது என்னது, குவஷன் 5 அண்ட் ரிமைண்டர் இஸ் 2. ரிமைண்டர் இஸ் 2, 5. ஸோ இந்த கேஸ் டிவைட் த வேல்யூஸ் அப் டு ப்ராப்பர் குவஷன், நோ ரிமைண்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ரிமைண்டர் வருது, ரிமைண்டர் வந்து 8 விட கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து 12 டிவைட் பண்ணுறோம். ஸோ அகைன் யூ கெட் 1 ரிமைண்டர். ஸோ டோட்டல் ரிமைண்டர் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இங்கே வரக்கூடிய என்னது ரிமைண்டர், டோட்டல் கோஷன் வந்து நமக்கு 6 கிடைக்குது. 6 இருக்கிறதுனால, கோஷன் 6 இருக்கிறதுனால அது என்ன ஹைப்ரிசேஷன், sp3d2 ஹைப்ரிசேஷன். 6 இருக்குது, இதில் வந்து 5 தான் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கணும், 5 பாண்ட் பேர் அண்டு 1 லோன் பேர். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். நவ் த ஆன்சர் இஸ் sp3d2. நெக்ஸ்ட் ஒன், விச் அமாங் தி ஃபாலோவிங் இஸ் இன்வர்ஸ் ஸ்பைனல். ஸோ ஸ்பைனலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, அதோட எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது போஸ்ட் நம்பர் 6ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்பைனல் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ், ஜென்ரல் ஃபார்முலா இதுக்கு எப்படி இருக்கும், Ab2x4. ஏ அப்படிங்கிறது டை பாசிட்டிவ் அயான் அண்டு பிங்கிறது வந்து ட்ரை பாசிட்டிவ் அயான் அண்டு எக்ஸுங்கிறது நல்லா இருக்கலாம், ஆக்சைடு இருக்கலாம், சல்ஃபைடு இருக்கலாம், ஃப்ளூரைட் இருக்கலாம், செலினைட் இருக்கலாம், எட்ஸெட்ரா. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஸ்பைனல் அப்படிங்கிற டைப்புக்கு போகும். ஸோ மூணு கேட்டகரி இருக்குது, நார்மல் ஸ்பைனல், இன்வெர்ஸ் ஸ்பைனல் அண்டு மிக்சர் ஸ்பைனல். இந்த மெயின்லி நார்மல் அண்டு இன்வெர்ஸ்.
நார்மல் ஸ்பைனல் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னா, அதோடைய ஆக்டாகட்டல் டெட்ராகட்டல் வாய்ட்ஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இருக்கும். நார்மல் ஸ்பைனில் ஏ ப்ளஸ் டூ அப்படிங்கிறது டெட்ராகட்டல் வாயிலையும் பி த்ரீ ப்ளஸ் அயான் வந்து ஆக்டாகட்டலையும் ஆக்டிவேட் பண்ணும். அதே இது வந்து இன்வர்ஸ் ஸ்பைனலாக இருந்தால், இன்வர்ஸ் ஸ்பைனல் கேஸில் டைபாசிட்டிவ் அயான் வந்து ஆக்டாகட்டலையும் ட்ரை பாசிட்டிவ் அயான் வந்து ரெண்டு கேஸ்லையும் இருக்கும், போத் டெட்ராஹெட்ரல் ஆஸ் வெல் அஸ் ஆக்டாஹெட்ரல், தட் இஸ் 50:50. இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணால் அது வந்து என்ன கேஸ் அப்படின்னா இன்வர்ஸ் ஸ்பைனல். ஸோ கொஸ்டினில் இது எது இன்வர்ஸ் ஸ்பைனல் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டு ஃபைண்ட் தி டைப் யூ ஹேவ் டு கால்குலேட் த சிஎஃப்எஸ்சி வேல்யூ ஆஃப் ஆக்டாஹெட்ரல். இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம், அது இன்வர்ஸ் ஸ்பைனல் அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, ஃபார் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏ டூ ப்ளஸ் இருக்குது, அதோட ஆக்டாஹெட்ரல் சிஎஃப்எஸ்சி பார்க்குறோம், அண்டு பி த்ரீ ப்ளஸ் இருக்குது, அது த்ரீ ப்ளஸ் அயன்ஸ் இருக்குது, அதோடைய ஆக்டாஹெட்ரல் பார்க்குறோம். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ டூ ப்ளஸ் உடைய ஆக்டாஹெட்ரல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த கேஸ் அதிகமாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டாஹெட்ரல் வாய்டாக ஆக்டிவ் பண்ணும். ஏ டூ ப்ளஸ் ஆக்டாஹெட்ரல் வாய்டாக ஆக்டிவேட் பண்ணால் அது என்னது உங்களுக்கு வந்து இன்வர்ஸ். ஸோ இதே இது வந்து ரிவர்ஸில் இருக்குது, பி த்ரீ ப்ளஸ் அயனுடைய ஆக்டாஹெட்ரல் சிஎஃப்எஸ்சி வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் தி ஏ டூ ப்ளஸ் ஆக்டாஹெட்ரல் வேல்யூ. அந்த கேஸ் வந்துச்சுன்னா பி த்ரீ ப்ளஸ் ஆக்டாஹெட்ரல் இருக்கக்கூடியது வந்து ஏ, ஸோ இட் இஸ் நார்மல். ஸோ இந்த கேஸாக இருந்தால் இது வந்து நார்மல் ஸ்பைனல். ஸோ அப்போ நம்ம சிஎஃப்எஸ்சி வேல்யூவை என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்பைனலுடைய ஸ்ட்ரக்சர்ஸை கண்டுபிடிக்கலாம். இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ தி பூஸ்டர் நம்பர் 6. ஓகே, ஸோ இந்த கேஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கேஸில் ஃபஸ்ட் கேஸ் கோபால்ட் எஃப்இ டூ ஓ ஃபோர் இந்த கேஸ் இருக்கு. இது டைபாசிட்டிவ் அயான் வந்து ப்ளஸ் டூ ஃபார்மில் இருக்கிறது, இது ப்ளஸ் த்ரீ ஃபார்மில் இருக்கிறது இது. ஓகே, ஸோ கோபால்ட் டூ ப்ளஸ், கோபால்ட் டூ ப்ளஸ்ங்கிறது வந்து டி செவன் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஹை ஸ்பின் இது எழுதுனா T2G5EG2. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து இது லோயர் ஆகும். ஸோ மைனஸ் 20 DQ அண்ட் இட் இஸ் ப்ளஸ் 12 DQ. ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு இங்கே வரக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து 8 DQ வந்து கோபால்ட்டுக்கு வரும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எஃப்இ த்ரீ ப்ளஸ் அதுக்கு வந்து நம்ம பார்க்குறோம், எஃப்இ த்ரீ ப்ளஸ் வந்து நமக்கு வரக்கூடிய டி ஃபைவ் சிஸ்டம் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எழுதும்போது T2G3EG2. ஸோ இதுக்கு சிஎஃப்எஸ்சி நம்ம கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் சிஎஃப்எஸ்சி வேல்யூ வந்து 0. ஸோ இன் திஸ் கேஸ் டைபாசிட்டிவ் அயன் கோபால் டூ ப்ளஸ் உடைய வேல்யூஸ் வந்து 8 டிக்யூவாக இருக்குது, அண்ட் எஃப்இ த்ரீ ப்ளஸ் தட் இஸ் பி த்ரீ ப்ளஸ் அயன்ஸுடைய டிக்யூ வந்து 0 இருக்குது. ஸோ எது அதிகமாக இருக்குது, ஏ டூ ப்ளஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏ டூ ப்ளஸ் அதிகமாக இருந்தால் இன்வர்ஸ் ஸ்பைனல். ஸோ இந்த கேஸ் வந்து இன்வர்ஸ் ஸ்பைனல். ஓகே, ஸோ இவர் ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒன், தி மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இஸ். ஸோ மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், ஸோ இந்த பீரியடிக்கல் நேச்சர், ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ், டவுன் த குரூப் இட் டிக்ரீசஸ். ஓகே, ஸோ பொசிஷன் ஆஃப் ஆட்டம் இன் த பீரியடிக் டேபிள், கால்சியம், இட் இஸ் அல்கலின் எர்த் மெட்டல், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம், அண்ட் ஃப்ளோரின் இஸ் ப்ரெசன்ட் இன் தி 17th குரூப் பிளேஸ். ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அண்ட் சீசியம் இஸ் அல்கலி மெட்டல்ஸ், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஸோ பொசிஷன் ஆஃப் சீசியம் ஹியர், அண்ட் கால்சியம் இஸ் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், அண்ட் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன், கால்சியம் அண்ட் சிசியம் ஆர் ப்ரெசன்ட் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள், வேர் ஃப்ளோரின் இஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஸோ அலாங் த பீரியட் எலக்ட்ரோநெக்டிவிட்டி இன்க்ரீசஸ், ஆன்சர் ஃப்ளோரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெக்டிவ் ஆட்டம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஹியர் ஒன் மோர் பாயிண்ட், தி மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இஸ் ஃப்ளோரின். ஸோ இஸ் கொஸ்டின், அண்ட் மோஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி
is goes to chlorine, and most electron positive element goes to this cesium. Most electronegative elements in the periodic table is fluorine. Most electron affinity element is chlorine, and most electropositive element is the cesium. So your answer is fluorine. Next one, the value of ionization energy 1, ionization energy 2, 3, 4, and 5 of an element are 7.1 electron volt, 14.3 electron volt, 34.5 electron volt, 46.8 electron volt, and 162.2 electron volt respectively. The element is likely to be. So ionization energy. ஒரு ஆட்டத்தினுடைய அவுட்டர் செல்ல இருந்து ஆட்டம் இந்த நியூட்ரல் கண்டிஷன் டு ஃபார்ம் தி யூனி பாசிட்டிவ் அயான்ஸ்ட். ஸோ யூ ஹவ் டு அப்ளை எனர்ஜி டு ரிமூவ் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி ஆட்டம் இஸ் கால்டு அயனைசேஷன் எனர்ஜி, தட் இஸ் ஐஇ ஒன் ஏ பிளஸ் ஃப்ரம் தி ஏ பிளஸ் தி எனர்ஜி அப்ளைட் டு ரிமூவ் த ஒன் மோர் எலக்ட்ரான் ஃப்ரம் தி யூனி பாசிட்டிவ் அயான், தென் இட் இஸ் கால்டு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அண்ட் ஏ த்ரீ பிளஸ் இட் இஸ் யுவர் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. Ionization energy of the successive ionization energy, that is IE2, is greater than that of the IE1. That is, ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது, ஸோ அங்கே வந்து நியூக்ளியர் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த IE2 வந்து அதிகமாக இருக்கும். சிமிலர்லி இது IE3. ஸோ இது வந்து இருக்கக்கூடியது. ஸோ இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து IE2 IE1லாம் என்ன பண்ணும் சேஞ்ச் ஆகும், அது எப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதி பார்க்கணும். சோடியம் 11. ஸோ இது எல்பே வந்து உங்களுக்கு நமக்கு வந்தக்கூடியது நியான் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் அண்டு 3s1. சிலிக்கான் எடுத்துகிட்டா அட்டாமிக் நம்பர் வந்து 14. ஸோ நியான் எழுதிட்டு 3s2 3p2. அடுத்து பொட்டாசியம் வந்து நமக்கு வந்து 19. ஸோ 19 வரதுனால ஆர்கான் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் அண்டு 4s1. அண்டு கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20. ஸோ ஆர்கான் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 4s2. ஸோ இந்த கேஸில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து IE1 வந்து வேல்யூ வந்து எக்ஸ் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா IE2 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹையர், பிகாஸ் ஒரு எஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண உடனேயே சோடியம் கெட்ஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஸோ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருக்கும்போது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட். ஸோ ஹை எனர்ஜி யூ ஹேவ் டு நீட். ஸோ இந்த கேஸில் IE2 சோடியத்தை எடுத்துகிட்டா IE2 பார்த்தீங்கன்னா IE1 விட ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த கேஸில், சோடியம் கேஸில். ஓகே, இதேமாரி பொட்டாசியம் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோடனே நமக்கு வந்து IE1, அதுக்கப்புறம் IE2 வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கேஸில். ஓகேவா, ஏன்னா அது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போயிருக்கும். இந்த கேஸில் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் எலக்ட்ரான் இந்த PE2லேருந்து எடுக்கும்போது IE1 அதை விட என்ன பண்ணியிருக்கோம், IE2 வந்து என்ன பண்ணியிருக்கோம், லிட்டில் வேல்யூஸ் கிரேட்டராக இருக்கும். ஸோ தேர்ட் எலக்ட்ரான் எடுக்கிறோம், ஸோ IE3 வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் தென் ஃபோர்த் எலக்ட்ரானை எடுத்துகிறோம். ஸோ இப்போ ஃபோர் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணோடனே இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ IE5 IE4 கம்பேர் பண்ணும்போது இந்த IE5 வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த கேஸில் இருக்கிற மாதிரி. இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா இந்த கேஸில் இங்கே IE1 7.1, அடுத்தது வந்து 14.3, அதுக்கு அடுத்தது 34.5. ஸோ ஸ்மால் டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்கு, 46.8. இவ்வளோ கேஸ்லையும் எடுத்த பிறகு IE5 போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, 162.2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து அதிகமாக என்ன பண்ணுது நமக்கு வந்து இந்த கேஸில் இருக்குது. ஸோ இவர் ஆன்சர் இஸ் பி. பொட்டாசியம் பார்த்துட்டிங்கன்னா IE2 IE1க்கு பிறகு வரக்கூடிய IE2 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த கேஸில் ஆன்சர் இஸ் சிலிக்கான். ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் செல்லில் நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒன், விச் ஹேஸ் மினிமம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக கொடுக்கக்கூடிய ஸ்பீசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பாண்ட் ஆர்டர் கான்செப்ட் வந்து இதில் எடுத்துக்கணும். பாண்ட் ஆர்டர், ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அதோட டீட்டெயில்ஸ், பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பூஸ்டர் வீடியோ 43 வந்து நம்ம இருக்கிறோம், டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கிறோம். பாண்ட் ஆர்டர் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நைட்ரஜன்
அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபேமிலியர். ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும், டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து 14. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 14 எலக்ட்ரான் 3 அண்ட் 16 18 20. ஸோ இதுக்கு ஒன்று ஒன்றா என்ன பண்ணிடுறது, ரிடியூஸ் பண்ணிடுறது. ஸோ இதே மாதிரி 12 10 8. ஸோ இது வந்து 2, இது வந்து கேஸ் வந்து 1, இது வந்து கேஸ் வந்து 0. ஸோ ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடியது 16 எலக்ட்ரான். ஸோ ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 2. நைட்ரஜன் வந்து 14 எலக்ட்ரான், நைட்ரஜனுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 3. ஹைட்ரஜன் பாண்ட் ஆர்டர் 1 அண்ட் ஃப்ளோரின் வந்து நமக்கு வரக்கூடியது வந்து 18. ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து 1. ஸோ இந்த கேஸில் பாண்ட் ஆர்டர் வச்சு பார்க்குறது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்டு ஃப்ளோரின் அண்டு ஹைட்ரஜன், ஃப்ளோரின் அண்ட் ஆல்மோஸ்ட் ஹைட்ரஜன். ஸோ இது கூட பாண்ட் ஆர்டர் வந்து 1. பாண்ட் ஆர்டர் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய பாண்ட் லென்த் வந்து என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். பாண்ட் லென்த் இஸ் டிக்ரீஸ்ட். ஸோ நைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த்து, ஆக்சிஜனுடைய பாண்ட் லென்த்து, ஃப்ளோரின் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த், ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த், ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பாண்ட் லென்த்து அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் நைட்ரஜன். நெக்ஸ்ட் ஒன், விச் அமாங் தி ஃபாலோயிங் எக்ஸிபிட்ஸ் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். கிறிஸ்டல் டிஃபெக்ட் எடுத்துட்டா, ஸோ ரெண்டு மெயின் கேட்டகரி, ஒன் இஸ் த பாயிண்ட் டிஃபெக்ட், அனதர் ஒன் இஸ் த லைன் டிஃபெக்ட். பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படிங்கிறது தேர் இஸ் அ டீவியேஷன்ஸ் இன் த கிறிஸ்டல் லட்டிஸ் அரவுண்ட் த பாயிண்ட். ஆர் அண்ட் ஆட்டம்ஸ் லைன் டிஃபெக்ட் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் அரேஞ்ச்மெண்ட் இன் என்டையர் ரோஸ். Again, it is classified into two main category. One is the stoichiometric defect and a non-stoichiometric defect. இதுல ரெண்டு category. எட்ஜ் டிலொகேஷன், எட்ஜில் மட்டும் ரோல் இது பண்ணுறது, அண்ட் இட் இஸ் அனதர் ஒன் இஸ் டிஸ்லொகேஷன், எட்ஜ் அண்ட் ஸ்க்ரூ. ஸ்டாக்கியோமெட்ரிக் அகைன் கிளாஸ்பைட் இன்டு டூ கேட்டகரி, ஒன் இஸ் ஸ்காட்கி, ஸோ பேஸ்ட் ஆன் த சயின்டிஸ்ட் ஸ்காட்கி, அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ரங்கல். நான் ஸ்டாக்கியோமெட்ரி அகைன் கிளாஸ்பைட் இன்டு டூ கேட்டகரி, ஒன் இஸ் த மெட்டல் எக்ஸஸ் and metal a deficiency. So the crystal defect oda categories idula nama point defects vandu important one when compared to the line defect. Scottky defect endha mari case la la irukum abingiradha nama examination point of eduthinga idula both cations and anions rendume vandu enna pannuduna missing aayirum. So indha category la அண்ட் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் இன் த ஈக்குவல் சைஸ், ஈக்குவல் சைஸாக இருந்தால் இதில் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஃப்ரெங்கல் டிஃபெக்டில் பார்த்துட்டிங்கன்னா கேட்டையான்ஸ் ஆர் ஆனையான்ஸ் ஆக்கிபை த இன்டர்சிசியல் பொசிஷன் ஆக்கி பண்ணும். ஆனையான் சைஸ் இஸ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் தி கேட்டையான். ஸோ இதெல்லாம் அதோட கண்டிஷன்ஸ், சிம்பிள் கண்டிஷன்ஸாக எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் கேட்டையான்ஸும் ஆனையான்ஸும் ஈக்குவலாக மிஸ் ஆகுறதுனால இதோட டென்சிட்டி வந்து இந்த கேஸில் டிக்ரீஸ் ஆகும், இந்த கேஸில் டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது, டென்சிட்டி நோ சேஞ்ச். இது வந்து ஃப்ரங்கல். ஓகே, அடுத்து மெட்டல் எக்ஸஸில் கேட்டையான் நம்பர்ஸ் எக்ஸஸ், அதனால் மெட்டல் எக்ஸஸ். மெட்டல் டெஃபிஷியன்ஸில் கேட்டையான் நம்பர்
is less. For example, in sodium chloride, when it is heated, Na plus ion is increases. Chlorine is escaped from the surface. Our details are important. Metal deficiency வந்து நமக்கு வந்து transition elements இருக்கக்கூடிய compoundல இது வரும். Transition elements அது variable valence இருந்தால் தான் இந்த கேட்டகரி வந்து வரும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்இ பிளஸ் டூ இருக்கு, எஃப்இ பிளஸ் த்ரீ இருக்கு. எஃப்இ பிளஸ் டூடைய வாய்டில் ஆர் எஃப்இ த்ரீ பிளஸ் வாய்டில் ஏர் போய் உட்காந்துருது, எஃப்இ டூ பிளஸ் இருந்துடும். ஸோ இந்த வாய்டு வந்து மிஸ் ஆயிரும். ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு வந்து மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்றது. ஸோ டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. இந்த கேஸில் டென்சிட்டி சேஞ்ச் ஆயிரும், ஸ்காட்கி டிஃபெக்டும் டென்சிட்டி சேஞ்ச் ஆயிரும். ஸோ பார்க்கலாம். என்ஏசிஎல் அப்படிங்கிறது அல்கலி மெட்டல்ஸ். ஸோ இங்கே வரக்கூடிய டிஃபெக்ட் வந்து நமக்கு வரக்கூடியது வந்து ஸ்காட்கி தான். ஏஜிசிஎல் இது வந்து லார்ஜ் சைஸில் இருக்கிறதுனால இங்கே வரக்கூடியது ஃப்ரங்கல். இது அல்கலி மெட்டல், ஸோ இட் இஸ் ஸ்காட்கி. அண்ட் சிசியம் குளோரைட் இஸ் ஸ்காட்கி. ஸோ ஃப்ரங்கல் டிஃபெக்ட் எக்ஸிபிட்ஸ் இந்த சில்வர் குளோரைட். நெக்ஸ்ட் ஒன், தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் த குளோரின் ஆட்டம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தட் இஸ் இஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ். இசட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், இந்த எஸ் அப்படிங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் இஸ் கால்குலேட்டட் பை ஸ்லேட்டர் ஸ்கூல்ஸ். ஸ்க்ரீனிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி பர்டிகுலர் ஆட்டம் இஸ் சே செவன், நைட்ரஜன் வச்சுக்கலாம். ஸோ நைட்ரஜன் செவன் அப்படிங்கிறது அப்படி நியூக்ளியஸில் வந்து செவன் ப்ரோட்டான்ஸ் அட்ராக்ட் தி அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான். ஸோ டூ எஸ் கே அண்ட் எல் செல். ஸோ எல்ல ஃபைங் வந்து டூ எலக்ட்ரான்ஸ். ஸோ இதோட அட்ராக்ஷன்ஸ் இந்த கேஸில் இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த டூ எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுது, அட் த சேம் டைம் இந்த ஃபைவ் எலக்ட்ரான்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி கேஸில் இந்த இன்டர்வீனிங் செல்ஸ், இந்த இன்டர்வீனிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் சீல்டு த நியூக்ளியர் அட்ராக்ஷன். ஸ்டீல்டிங் எஃபெக்ட் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் எஸ் கிரேட்டர் தன் பி கிரேட்டர் தன் டி கிரேட்டர் தன் எஃப். ஸோ இந்த கேஸில் இது சீல் பண்ணுறதுனால இந்த ஆக்சுவல் நியூக்ளியர் சார்ஜ் தட் இஸ் செவன் ப்ரோட்டான் கொடுக்கக்கூடிய சார்ஜ் வந்து இந்த ஃபைவ் எலக்ட்ரானில் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். தட் இஸ் த ஆக்சுவல் நியூக்ளியர் சார்ஜ் கெயின் பை த எலக்ட்ரான் ஆர் ஃபோர்ஸ்ட் இன் த ஆன் த எலக்ட்ரான். இதுதான் வந்து எனது இசட் ஸ்டார். ஸோ செவன் சொன்னால் அந்த இந்த ஃபைவ்ல வந்து செவன் எலக்ட்ரான்ஸோட ஃபோர்ஸ் இருக்கா? ஸோ அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் சீல்டிங், தட் இஸ் ஸ்க்ரீனிங். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டண்ட்டை நம்ம ஸ்லாட்டஸ் ரூல்ஸ் பிரகாரம் கண்டுபிடிச்சி நம்ம இசட்ல வந்து சப்ஸ்ட்ரேட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிடைச்சிரும். ஓகே, குளோரின். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு அந்த ஆட்டத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஒன் எஸ் டூ, டூ எஸ் டூ, டூ பி சிக்ஸ், த்ரீ எஸ் டூ, த்ரீ பி ஃபைவ். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் அதை குரூப்பிங் பண்ணணும். ஸோ இது தேர்ட் லெவல், இது அதுக்கு அடுத்தது இந்த லெவல், அண்ட் இது வந்து ஒன் எஸ் டூ. இது ஒரு குரூப். லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த எலக்ட்ரான்ஸுங்கிறது கொடுக்கலாம். ஸோ அவுட்டர் செல் எலக்ட்ரான்ஸ். ஸோ அவுட்டர் செல் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது என்த் செல். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது என் மைனஸ் ஒன் செல். திஸ் இஸ் கால்டு இன்னர் செல். இந்த மூணு செல் தான் இருக்க முடியும் எல்லா கான்ஃபிகரேஷன்ஸ்லையும். ஸோ இந்த கேஸில் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் என்ன, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் என்னன்னா, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் இந்த செல்லில் இருக்குது, என்த் செல்ல இருக்குது. அதில் எத்தனை இருக்குது? செவன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம ஒரே எலக்ட்ரானை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்கிறது வந்து சிக்ஸ் எலக்ட்ரான். அதோட கான்ட்ரிபியூஷனை நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். தட் இஸ் சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ். இதோட கான்ஃபிகரேஷன் இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு பாயிண்ட் த்ரீ ஃபைவ். அடுத்து என் மைனஸ் ஒன், அந்த செல்லில் எட்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த இதோட கான்ட்ரிபியூஷனை நம்ம எடுத்துக்கணும். அந்த எட்டு எலக்ட்ரான் வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன கொடுத்துருக்குறோம், அது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ். ஓகே, மீதி அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா இன்னர் செல்லுக்கும் கான்ட்ரிபியூஷன் ஒன்று தான். இங்கே நம்ம இந்த கேஸில் டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சிக்ஸு. ஸோ இது வந்து சிக்ஸ் டூ பாயிண்ட் ஒன்னு வந்துடுது. இது வந்து எயிட் எயிட் எயிட்டி ஃபைவ் வந்து நமக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட்டு எயிட்டு ப்ளஸ் டூ. ஸோ டோட்டலாக இதோட ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, டென் பாயிண்ட் நைன்.
இதுதான் எஸ் வேல்யூங்க. ஸோ ஆக்சுவலாக 17 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அவுட்டர் செல்லில், அதில் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு என்ன 10.9 வந்து வந்துடுது. ஸோ ஆக்சுவல் நியூக்ளியர் சார்ஜ் தட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன, தட் இஸ் இசட் ஸ்டார் ஆஃப் தி குளோரின் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ். இசட் என்ன 17 மைனஸ் இதோட வேல்யூ வந்து என்னது 10.9. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6.1. ஸோ இதுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதோட மீனிங் என்னென்னா, இந்த 17 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியர்ல கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இவ்வளோ தான் என்ன பண்ணுது, நாட் 17. ஓகே ஓகே வியூவர்ஸ், திஸ் ஆர் அபவுட் திஸ் ப்ரெசன்டேஷன். ஐ ஹோப் தட் திஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.